இந்திய கிரிக்கெட் வட்டாரங்கள்ல எப்ப விராட் கோலிய ஒன் டே கேப்டன்சில இருந்து தூக்குனாங்களோ அப்பையில இருந்தே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்திற்கு முன்னாடி விராட் கோலி செய்தியாளர்களை சந்திச்சாரு. ஆனா அந்த செய்தியாளர் சந்திப்புல பிரச்சனை எல்லாமே முடியும்னு பார்த்தா இப்ப இன்னொரு பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்கு. விராட் கோலி அந்த செய்தியாளர் சந்திப்புல என்ன சொன்னாருன்னா, என்கிட்ட யாருமே வந்து T20 கேப்டன்சி பதவியில இருந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லவே இல்ல, எனக்கே ஸ்குவாட் அறிவிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படின்னு சொல்லி விராட் கோலி சொல்ல. ஆனா இதற்கு முன்னாடி சௌரவ் கங்குலி என்ன சொல்லியிருந்தாருன்னா, T20 கேப்டன்சி பதவியில இருந்து விராட் கோலியை போக வேணாம்னு சொல்லி வலியுறுத்தினதா சொல்லியிருந்தாரு. இதனால BCCI தலைவரான சௌரவ் கங்குலி தர்ம சங்கடமான சூழ்நிலையில மாட்டிருக்காரு. இந்த நிலையில தான் விராட் கோலியோட பேட்டியை பத்தி BCCI தலைவர் கங்குலியும் ஜெய்சாவும் அவசரமா வீடியோ கான்பரன்ஸ் மூலமா ஆலோசனை பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா என்ன பேசிருக்காங்க அப்படின்னா, விராட் கோலி விவகாரத்துல என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பேசிருக்காங்களாம். விராட் கோலியை பொறுத்த அளவுக்கு தொடர்ந்து பிரச்சனையை வளர்க்கதான் நினைக்கிறாரு. BCCI விதியெல்லாம் விராட் கோலி மீறாரு அப்படின்னு சொல்லியும், விராட் கோலி கிட்ட இனிமே எந்த விதமான கேப்டன்சியும் கொடுக்க கூடாது அப்படின்னு ஜெய்சா சொன்னதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதற்கு கங்குலி தரப்புல என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா, இப்பவே நடவடிக்கை எடுத்தோம்னா இந்த பிரச்சனை பெருசாயிடும், தென்னாப்பிரிக்கா தொடர் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம், அந்த தொடரோட ரிசல்ட்ட வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பதில் கொடுத்திருக்காங்க. எது எப்படியோ விராட் கோலியை பொறுத்த அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா தொடர் அக்னி பரிச்சயம் மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த தொடரை பொறுத்த அளவுக்கு விராட் கோலியோட டீம் செலக்சன்ல தவறு இருந்துச்சு அப்படின்னாலோ, பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் கிட்ட மோதல்ல ஈடுபட்டாலோ, அப்படியே இல்ல அப்படின்னா இந்த தொடரை இழந்தாலோ, டெஸ்ட் கேப்டன்சி பதவியில இருந்து விராட் கோலியை தூக்குறதுக்கான பிளான்கள் நிறைய போயிட்டு இருக்கான். குறிப்பா டெஸ்ட் ஃபார்மட்டை பொறுத்த அளவுக்கு விராட் கோலியோட பேட்டிங் கொஞ்சம் சொதப்புலா தான் இருந்துகிட்டு இருக்கு. இதனால தென்னாப்பிரிக்கா தொடரு விராட் கோலிக்கு வாழ்வாசாவா தொடரதான் அமைய போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தொடர்ல விராட் கோலி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத.